என்னதுமா இது படி எதுக்காக இது அரிசி இது இது பண்ண மரப்படின்னு சொல்லுவாங்களா இது பூஜை ரூம்ல இருக்க வேண்டிய ஒரு ஐட்டம்மா இந்த மரப்படி சார் உடனே நம்ம ஆள் ஒருத்தன் கேட்பான் சார் இது எப்படி பண்ணணும் இது உள்ள ஓட்டை இருக்குமா இது கீழே போட்டால் வருமா வராதான் இதுக்குள்ள ஓட்டையும் கிடையாது இது மட்டும்தாம்மா மரப்படி பார்த்துங்க சைஸ் பார்த்துங்க இது நல்லா பெருசாக கூட வச்சுங்க சின்னதாக கூட வச்சுங்க மரப்படி ஒரு வீட்டில் ஒரு பூஜை ரூமில் இருக்க வேண்டிய மிக முக்கியமான பொருள் மரப்படி இப்போ நம்ம ஆள் ஒருத்தன் கேள்வி கேட்பாங்க சார் இது வந்து இது கொஞ்சம் போட்டுப்பா இது என்ன மரத்தில் இருக்கணும்னு கேட்பாங்க யாருக்கா டவுட் இருக்காமா ஆ இல்லை என்ன மரத்தில் பண்ணணும் அது ஆ என்னம்மா அம்மா நீங்க மைக்கெல்லாம் பேசுங்கன்னா கருங்காலி மரம் கருங்காலி மரம் என்ன கருங்காலி பயலா கருங்காலி மரத்தில் மரம்மா சரி அப்புறம் மாமரம் வேப்ப மரம் புளிய மரம் தேக்கு மரம் தான் ஆன்சர்மா தேக்கு என்பது தேக்கி வைக்கக்கூடிய குணாதிசயம் கொண்டது சார் மூங்கில் நம்ம போகும்போது தூக்கின்னு போகிறது இந்த நொடி வாழலை நம்ம ஆன்சர் சொன்னதுக்கப்புறம் மூங்கில் மரமா தேக்கு என்பது தேக்கி வைக்கக்கூடியதுமா யார் வீட்டையாவது மர பீரோ இருக்கா அந்த பீரோவில் பணத்தை வச்சு பாருங்க இரும்பு பீரோவில் பணம் வச்சு பாருங்க அம்மா இது என்ன தெரியுதா அம்மான்னு ஆம்பளை குரல் வருது இது நெல்லுமா எப்பவுமே நெல் இது கூட இதில் கிடையாது இன்னும் ஓவர் ஃப்ளோ ஆகணுமா இது வந்து இந்த நெல் வந்து எப்பவுமே வீட்டில் இந்த மரப்படியில் நெல் இருக்கணும் நம்ம ஆள் அடுத்த கேள்வி இந்த நெல்லை எவ்வளோ நாளுக்கு ஒரு வாட்டி மாற்றணும் எங்கள் பிரியா எங்க சிங்கப்பூர் பிரியா பிரியா உங்களுக்கு தான் டவுட்டு எனக்கு இந்த டவுட் வரும் உங்களுக்கு உங்களுக்கு நீங்கள் மட்டும்தான் எங்கள் டவுட்டு அண்ணா நான் ஒரு கேள்வி கேட்க மறந்துட்டேன் இது எவ்வளோ நாளைக்கு ஒரு வாட்டி மாற்றணும்ண்ணா அப்படின்னு பிரியா ஃபோன் அடிப்பாங்க அப்புறம் இது வந்து 30 நாளைக்கு ஒரு வாட்டி 40 நாளைக்கு இந்த நெல்லை நான் என்ன பண்ணுறது நீங்களும் உங்கள் புருஷனும் மேலே தூக்கி போட்டு விளையாடிக்குங்க இதை நீங்கள் என்ன பண்ணுங்க காக்கா கொடுங்க புறா கொடுங்க என்ன வேணால் பண்ணீங்க இல்லை இது எல்லாத்தையும் சேர்த்து ஏதாவது கடைக்கு தலை விற்றுங்க அது நல்ல காரியத்துக்கு பண்ணுமா என்ன அப்படி சிரிக்கிறீங்க இது ஓவர் ஃப்ளோ ஆகணுமா அந்த பேக் எடுங்களா ஒரு நிமிஷம் இது தேக்கில் தான் பண்ணுமா இதோட விலை 17,000 ரூபாயில் 20,000 ரூபாய் இருக்குமா இன்னும் எப்படி பண்ணுங்க மஞ்சுளா இது 1,000 ரூபாய்க்கு மேலே கிடையாதுமா இந்த இந்த சைஸ் 17 பாக்குன்னு அப்படின்னு சரியா அம்மா எங்க கிடைக்குமா இது வந்து ஆக்சுவலாக சிக்காகோவிலையும் துபாயிலையும் இருக்குமா துபாய் அந்த மெயின் ரோடு குறுக்கு சந்திருக்கு இல்லையா 3வது குறுக்கு தெரு நீ இப்போ உங்கள் வீட்டுக்கார சிரிக்கிறாரம்மா பாருங்க அவருக்கு சிரிக்கலாம் தெரியுது வச்சிருப்பா தம்பி அம்மா இது என்ன தெரியுதா வச்சு ஒரு குத்து குத்துரும் இது வந்து வெள்ளியில் இருக்கிறது ரொம்ப நல்லது சார் நான் உங்களுக்கு டெமோவுக்காக நான் எடுத்து வந்திருக்கேன் இந்த வெள்ளி வேல் வந்து தமிழர்களுடைய அடிப்படை பண்பாடுமா நீங்கள் வந்து சார் வெள்ளி வேல் வச்சு வாங்கிட்டேன் இது மாதிரி குத்தி வச்சுட்டேன் எனக்கு துட்டு வரலன்னு கேட்காதீங்க சரிங்களா இப்போ வந்து நான் என் குழந்தைய வளர்க்குறேன் அது வந்து எனக்கு சம்பாதிச்சு எனக்கு கொடுக்கலன்றது மாதிரி கிடையாது குழந்தைய வளர்க்குறது நம்ம கடமை இந்த வெள்ளி வேல் வழிபாடுன்றது வந்து சைவம் சார்ந்த ஒரு பிரிவில் ரொம்ப முக்கியமானது பொதுவாக அந்த வைஷ்ணவத்தில் அந்த சங்கு சக்கர முத்திரை எடுத்து பிற தேவதையை கும்பிடக்கூடாதுன்னு சொல்லுவாங்கம்மா எனக்கு அதில் உடன்பாடு இல்லை எல்லாரும் நம்ம சாமி தான் நம்ம வெளிநாட்டு ஐஃபோனை யூஸ் பண்ணுறோம் வெளிநாட்டிலேருந்து வரக்கூடிய பொருளை யூஸ் பண்ணுறோம் நம்ம நாட்டு சாமியை கும்பிட மாட்டோம்னா என்ன அர்த்தம் அப்போ அந்த வகையில் இந்த வேல் வழிபாடு ரொம்ப நல்லது சார் நீங்கள் என்ன பண்ணுங்கள் ஒரு நல்ல வெள்ளி வேல் உங்கள் ஊரில் வாங்கி முருகர் பாதம் எனக்கு தெரிஞ்சு 2 கோயில் தான் பெஸ்ட் டெம்பிள்மா உலகத்தில் ஒன்று பழனி ஒன்று திருச்செந்தூர்மா நான் அதுக்காக சிவன்மலை மட்டும் அழகுமலை இதெல்லாம் ஓதிமலை அப்படி மட்டம்லாம் சொல்ல த பெஸ்ட் இருக்கிறதுலே சிறந்தது அப்படின்னா திருச்செந்தூரும் பழனி தான்மா அங்கே போய் முருகர் பாதத்தில் வச்சுட்டு மேபி ஒரு 2 பேருக்கு சாப்பாடு வாங்கி கொடுத்துட்டு வேல் வச்சு நீங்கள் வழிபாடு பண்ணு இப்போ எப்போவுமே இந்த வேல் என்ன பண்ணணும்னா இந்த தம்பி இந்த வேலை பொறுத்த வரைக்கும் என்னென்னாமா இது அபிஷேகம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம்மா இது வந்து இதுக்கு வந்து சல்ஃபரிக் ஆசிடு மெர்குரி இதெல்லாம் யூஸ் பண்ணக்கூடாதுமா நம்ம ஆளுங்க அதெல்லாம் கேட்பாங்க இப்போ என்னெல்லாம் வீட்டில் கிடைக்கும் மஞ்சுளாமா பால்
தயிர் நெய் வெண்ணெய் மோர் பச்சை மிளகாய் என்னெல்லாம் இருக்கோ பன்னீர் விபூதி என்னெல்லாம் இருக்கோ ஒரு ரெண்டு சொட்டு ஊற்றிங்கன்னா எவ்வளோ வரப்போகுது. தேன் அபிஷேகம் மட்டும் ரொம்ப சிறந்ததுமா. தேன் வந்து நிறைய பேர் வீட்டில் வளர்ப்பாங்க தெரியுமா, அந்த தேன் கூடலாம் வச்சு அப்படி கிடையாது. ரியலிஸ்டிக் தேன் இருக்கணுமா, ரியல் தேனாக இருக்கணும். கொம்பு தேன் மரத்தேன்னு சொல்கிறாங்க. அந்த தேன் வந்து ரொம்ப ரொம்ப விசேஷம். இப்போ நம்ம உடம்பு சரியில்லை, திடீர்னு ஒரு டாக்டர் பெட் ஸ்கேன் எடுக்க சொல்ல 60,000 ரூபாய் போய் எடுக்கிறோம்ல, நம்மளுடைய வீட்டில் இருக்கக்கூடிய வேல் வழிபாடுக்கு ஒரு 300 ரூபாய் கொடுத்து 200 ரூபாய் கொடுத்து தேன் வாங்க முடியாதா என்ன? முடியும்னா முடியும். முடியாது நினைக்கிறவங்க ஏற்கனவே நான் தண்ணி சொன்னேன் இல்லையா, அந்த கதி தான். என்னால் அது வந்து ரொப்ப முடியாது, அது வந்து கொட்டிடுவோம் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. இல்லை இல்லை, திஸ் வில் ஹேப்பன், நிச்சயமாக நடக்கும், சொக்கலிங்கம் சொல்லியிருக்காங்க, நம்மளால் முடியும், நம்ம ஜெயிப்போம், பணக்காரன் வெற்றி பெறுவோன்றவங்களுக்கு இது ஒரு மிக சிறந்த ஒரு விஷயமா இருக்குமா. அப்போது உங்கள் வீட்டில் நிச்சயமாக எல்லார் வீட்லேயுமே வந்து வெள்ளி வேல் வைத்து வழிபாடு பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது. என்ன கேட்டிங்கன்னா தமிழ் கடவுள் அப்படின்னு சொன்னால் அது முருகர் தாம்மா. அந்த நீங்கள் வந்து லைஃப்பில் வந்து ரெண்டு விஷயங்கள் ஞாபகம் வச்சுங்க. என்ன ஒரு பிரச்சனை இருந்தாலும், அது இந்து மதங்களுக்கு சொல்ல, நான் கிறிஸ்டின் முஸ்லீம்ஸை போய் நான் நம்ம கோயிலுக்கு போக சொல்ல மாட்டேன், அது தப்பு. அவங்க மதத்தை அவமானப்படுத்துகிற மாதிரி நம்ம மதத்தை சார்ந்தவங்களுக்கு நான் சொல்லக்கூடிய விஷயம், நீங்கள் வந்து திருச்செந்தூர் வந்து மடிப்பிச்சை, ஒரு அம்மா கேட்டாங்க மடிப்பிச்சை எடுக்கிறது வந்து சாதாரண விஷயம் இல்லைம்மா, திருச்செந்தூரில் குழந்தையை தத்து கொடுக்கறது சாதாரண விஷயம் இல்லை, திருச்செந்தூரில் கல்யாணம் பண்ணுறது சாதாரண விஷயம் இல்லை, திருச்செந்தூர்ன்றதே ஒரு விசேஷமான மண். அது நான் வந்து ஒரு ஒரு காலத்தில் நான் சொல்கிறது ஒரு 5 கோடி பேர் 10 கோடி பேர் கேட்குறேன்னு சூழ்நிலை வரும்போது நிச்சயமாக அதை நான் சொல்கிறேன். இப்போ சொன்னால் நம்மளை, இப்போ நான் சொன்னேன் இல்லையா மெடிடேஷன் பண்ண தப்புனா, இப்போ நீங்கள் சிரிச்சிட்டு இதில் 100 பேர் வேதம் வளரான்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. ஆனால் நம்ம சொல்கிறது எல்லாம் வந்து வேத வாக்கா நினைக்கக்கூடிய காலம் வரும்போது நான் அதுக்கான விஷயம் சொல்கிறேன். ஆனால் ஒரு விஷயம் நீங்கள் புரிச்சுங்க, திருச்செந்தூர் த அல்டிமேட் டெம்பிள்மா. தமிழ்நாட்டில் ஒரு கோவில் அப்படின்னு சொன்னால் திருச்செந்தூர் தான் நான் சொல்லுவோம்மா. நம்பர் 2, அந்த திருச்செந்தூரை பொறுத்த வரைக்கும் இந்த வெள்ளிவேல் வைத்து நீங்கள் கொண்டு வந்து வழிபாடு பண்ணுறது ஒரு நல்ல விஷயம். பழனி 2வது விஷயம், இந்த மடிப்பிச்சை திருச்செந்தூருக்குன்னா அன்னதானம் வந்து பழனியில் போய் சாப்பிட்றது ரொம்ப ரொம்ப விசேஷம்மா. அப்போ அன்னதானம் வந்து நீங்கள் சாப்பிட்றீங்கன்னா ஒரு 500 ரூபாய் கொடுத்தீங்கன்னா ஃபஸ்ட்டு உட்கார வச்சுருவாங்க. நம்ம சாப்பிட்றோம் ஒரு ஆளுக்கு 50 ரூபா சாப்பாடுனா கோயிலில் நம்ம பேர் சொல்லி ஒரு 9 பேர் சாப்பிடுவாங்க. ஸோ நீங்கள் என்ன பண்ணலான்னா, ஒரு நம்மளும் வந்து அன்னதானம் சாப்பிட்ட மாதிரி ஆச்சு, தமிழ்நாட்டில் உலகத்தில் அன்னதானம் சாப்பிடணும் அப்படின்னு ஒரு கோயில் இருக்குன்னா அது பழனி தான். பழனிக்கு வந்து ஒரு கோயில் ஈக்குவலண்டான ஒரு கோயில் கிடையாது. தனக்கென்று கொடி, தனக்கென்று ராஜ்யம், தனக்கென்று மக்கள்னு ஒரு விஷயத்தை வாழ்ந்து காட்டி சென்றவர் வந்து பழனி முருகர்ன்றது என்னுடைய கருத்துமா. திருச்செந்தூரை பொறுத்த வரைக்கும் ஏன் மடிப்பிச்சு அப்படின்னு சொல்லும்போது, அது வந்து மற்ற எல்லாமே பார்த்தீங்கன்னா மலையோடு இருக்கும் அறுபடை வீட்டில், மற்ற 4 வீடுக்கும் எனக்கு ஒரு பெரிய மரியாதை கிடையாதுமா, நான் ஐ டோன்ட் கோ தர். இந்த 2 வீட்டில் வந்து இது மட்டும்தான் நீரோடு இருக்கும், மலை போல துன்பங்களும் வந்து நீராக போகுன்றதான் இதோட விஷயம். இது மட்டும் இப்போ நீங்கள் புரிஞ்சுங்க. திருச்செந்தூரில் அந்த மடிப்பிச்சு எடுக்கிற பணத்தை என்ன பண்ணுறது அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குமா. அந்த கேள்வி என்னென்னா, நீங்கள் அந்த பணத்தை வந்து சாப்பிட்றதுக்கு உபயோகப்படுத்தும். நீங்கள் போய் கவர்மெண்ட்டு உண்டியில் போடல முட்டாள்தனம், நீங்கள் அதை வந்து உணவாக அந்த பிச்சை எடுத்த பணத்தில் சாப்பிட்றது வந்து மிகப்பெரிய கர்மா நிவர்த்தி சார். அதாவது வந்து இந்த வட்டி தொழிலுக்கு வந்து கர்மா நிவர்த்தி, அவன் தெரியாமல் வட்டி தொழிலில் ஈடுபட்டான், அடுத்த கட்டம் நான் அவன் பயணப்படணும், அவன் தெரியாமல் பண்ணிட்டான். இப்போ யாரோ சொக்கலிங்கம் சொல்கிறாரு இல்லை ஐயா சொல்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து தன்னை மாற்றிக்கணும்னா அதுக்கு 2 விஷயம்தான் அந்த கர்மாக்குமா, அந்த கர்மா வந்து பேலன்ஸ் பண்ணுறது. ஒன்று உணவு தொழில், 2வது வந்து மிக முக்கியமாக அந்த மடிப்பிச்சை எடுக்கிறது. மடிப்பிச்சைக்கு 2வது இடம் சமயபுரம் மாரியம்மன் கோயில், இது நீங்கள் கவனத்தில் வச்சுங்க. ஸோ வெள்ளி வேல் வந்து வச்சு வழிபாடு பண்ணுறது ரொம்ப ரொம்ப சிறந்தது. நாளைக்கு வந்து 100 ரூபாய்க்கு இல்லை 200 ரூபாய்க்கு அவ்வளோ திக்கு மெலிசா குட்டி உண்டு வெள்ளி வேல் வாங்கிட்டு கொண்டை உடஞ்சிச்சு மண்டை உடஞ்சிச்சுன்னா மண்டையிலே கொட்டுவேன், நல்லா பெரிய வேலை கனமாக வாங்கிக்கிங்க. வீட்டுக்கு தானே வாங்க போகிறீங்க, சொக்கலிங்க தான் கொடுக்க போகிறீங்கம்மா, சரிங்க. எனக்கு எங்கள் இதெல்லாம் கேட்டுக்கான அர்த்தம் இது மாதிரி கேள்விகளாக சார். இன்றைக்கி வெள்ளி வேல் வழிபாடு பண்ணும்போது அந்த கொண்டை உடஞ்சிச்சு சார், எத்தனை கிலோன்னா சார் 3 கிராம்ண்ணா, இவனை வச்சு என்னமா பண்ணுறது? அதனால் கொஞ்சம் இது கொஞ்சம் கவனத்தில் வச்சுக்கோமா, அவ்வளோ மெலிசாலாம் வாங்காதீங்க. அது நம்ம டெய்லி யூஸ் பண்ணுறதுனால கொஞ்சம் இட் ஷுட் பி கொஞ்சம் திக்காக இருக்கணும், கொஞ்சம் நீங்கள் கை கடக்கமாக வச்சுக்கணும், ரொம்ப ஷார்ப்பாக வாங்காதீங்க, கை கீழ்ச்சிப்பீங்க. ஸோ வெள்ளி வேல் வழிபாடு இந்த மரம் என்பது ரொம்ப ரொம்ப சால சிறந்தது சார். சார் நமக்கு வந்து இந்த பணத்தை பொறுத்தவரைக்கும் ஏன் இந்த பிரச்சனை, குழந்தைக்கு ஏன் பிரச்சனை, ஏன் வந்து கல்யாணத்துக்கு பிரச்சனை அப்படின்னு சொன்னால், லிமிட்டட் மைண்ட் செட் மென்டாலிட்டிம்மா. என்னால் முடியாது, நான் தான் மாப்பிள்ளை சட்டை எழுந்தில்லை, அவன் தான் மாப்பிள்ளை ஆனால் சட்டை அவுந்தில்லை. இந்த படையப்பா காமெடி மாதிரி சார், உண்மையிலே வந்து
மட்டமான காமெடி. ஆனால் நீ நினைச்சா எல்லாருமே அப்படிதான் இருக்கும் சார். என்கிட்ட வருமானத்துக்கு வழி வேணும், ஆனால் பிரச்சனை என்னன்னா மெஷின் வந்து குஜராத்தில் இருக்கு. சரிம்மா குஜராத்லேருந்து கேட்டோம், ஐயோ ஒரு ஆள் படுக்குதான். அப்போ இவங்க அப்படியே உருண்டுகிட்டே உள்ளே போயிடுவாங்க போல இருக்கு. அப்படியே அந்த ரயில்வே கம்பார்ட்மெண்ட் பெட்டில் படுக்கிற மாதிரி அப்படியே ரிவர்ஸ் வருவாங்க போல இருக்கு. டைரக்டாக டாய்லெட் பாத்ரூம் அப்படியே அங்கேருந்தே உடுமா திரும்பி வந்துடுவாங்க போல இருக்கு. நம்பர் மூணுமா, சரிம்மா அதை எடுத்து வரலாம். இல்லை இல்லை என் பேரை பேத்தி கூட நான் சந்தோஷமாக இருக்கணும். 3 மாதம் நான் அங்கே போகிறேன். சரிம்மா நான் ஒரு மிஷின் வாங்கி தரேன். மிஷினா? ஒன்று பக்கத்தில் இருந்து ஒரு அப்பா வெகுளி பொண்ணு, நான் ஒரு மிஷின் ஃப்ரீயாக தரேன். பிரபஞ்சம் உடனே கொடுக்குதுமா. நான் என்னை பொறுத்த வரைக்கும் நான் ஒரு வெற்றியாளராக எனக்கு கருதுறேம்மா. மிக பிரம்மாண்டமான வெற்றிகளை நான் பெற்றிருக்கேன், மிகப்பெரிய சாதனைகள் பண்ணியிருக்கேன். யூ மார்க் மை வேர்ட்ஸ்மா, நான் 2027 யாரையும் நான் வந்து வாசலாம் இல்லைம்மா. நான் யாரையும் பொலிட்டிக்கல் பவர் புரோக்கிங் பண்ண மாட்டேன். பொலிட்டீஷியனோட உதவி இல்லாமல் எந்த வித ஒரு தவறான செய்கையும் செய்யாமல் 4000 கோடி ரூபாய் பணம் ஈட்டியிருப்பேன். எப்போது இல்லை இது என்ன இது, இது சட்டமன்றம் மாதிரி தட்டிக்கிட்டு இது நான் சீரியஸாக கேட்குறேன் ராசகர், பண்ணாதீங்க ராசகர். 4000 கோடி ரூபாய் நான் பணம் பண்ணியிருப்பேம்மா, கேஷ் இருக்கும் என்கிட்ட. ஐ வில் டூ சோ மெனி திங்ஸ்மா. உங்களுக்கு ஏதோ ஒரு விஷயம் நடக்கணும்னா நல்லா முடியும், கண்ணை மூடிக்கிட்டே முடியும். நம்ம முன்னாடி வந்து ஃபேமிலியோட ஒரு விஷயத்தை கூட பண்ணலாம். இல்ல எப்போ எனக்கு கிடைச்ச ஆப்பர்ச்சுனிட்டி தாமரை இன்னைக்கு முடிவு பண்ண நினைச்சீங்க. உலகம் நம்ம தாமரை பண்ணுனா பிஜேபி ஓட்டு கேட்குறேன்னு சொல்ல போறீங்க தம்பி. ஏன்னா அந்த தாமரை பூ விரிஞ்சிருக்கு, அந்த தாமரை பூக்குள்ள உங்களோட எண்ணத்தை உள்ள வைக்கிறீங்க. என் பையனுக்கு வந்து கல்யாணம் நடக்கணும், வடபணி முருகர் கோயிலில் கல்யாணம் ஆகி ஃபஸ்ட்டு திருப்பதியில் வந்து திருக்கல்யாணம் 1000 ரூபாய் 2000 ரூபாய் டிக்கெட் கட்டி நான் பார்க்க வைக்கணும். அது மாதிரி வேண்டுதல் வச்சுக்கலாமா. இது வந்து நல்லபடியாக முடிச்சு கொடுக்கணும். இப்போ வரப்போகிற பொண்ணு ரொம்ப நல்ல பொண்ணாக இருக்கணும், மருமகளாக இல்லாமல் மகளாக இருக்கணும். அது மாதிரி ஏதாவது சொல்லி அந்த பூவில் வச்சு உங்களை 10 லட்சம் ரூபா ஆசை வச்சுங்க. யாருக்கு தெரியும் உங்கள் 10 லட்சம் ரூபா கிடைக்கலாம். 10 லட்சம் ரூபா வச்சு அந்த விஷயத்தை வந்து ஒரு பூ மூடினதுக்கப்புறம் அதுவே ஆட்டோமேட்டிக்காக மேலே போகிறதாக காட்சிப்படுத்தி கொள்ளுங்கம்மா. இது எதாவது கஷ்டம் இருக்கா கோவிந்தராஜ், சரிங்களா? அப்போ நீங்கள் இதை மேலே வந்து ஒரு தாமரை பூவை நடுவில் வச்சுக்கிட்டு அதில் உங்களோட ஆசைகளை வச்சு தாமரை பூ மேலே போகிற மாதிரி திங்க் பண்ணிங்கன்னா நிச்சயமாக நல்லது நடக்குமா. அது பண்ணி பாருங்களேன். ஒரு ப்ரேயர் நான் எல்லாமே நல்ல எண்ணத்தோடுமா. இப்போ நான் ஏன் சிகப்பு கலர் உங்களை எல்லாத்தையும் போட்டு வர சொன்னேன் அப்படின்னா சிகப்பு என்பது பணத்தை ஈர்க்கக்கூடிய ஒரு கலர்மா. எப்பவுமே பணம் சம்மந்தமான கோரிக்கைகள் இருக்கும்போது சிகப்பு கலர் ட்ரெஸ்ஸு, சிகப்பு கலர் துணி அப்படின்ற ஒரு விஷயம் நம்ம உடம்போடு இருந்ததுன்னா, நான் வந்து இது நியூமராலஜிக்கல் அந்த அஸ்ட்ராலஜிக்கல் பாயிண்ட் ஆஃப் வியூவில் சொல்ல, சிகப்புன்றது வந்து இதுக்கெல்லாம் அப்பாற்பட்டு ஃபண்டமெண்டலாக பார்த்திங்கன்னா ஒரு மனிதனுக்கு மூலாதாரம், மூலாதாரத்துடைய கலர் வந்து சிகப்பு, மூலாதாரத்துடைய எந்திர வடிவம் முக்கோணம். அப்போது நீங்கள் என்ன புரிஞ்சுக்கணுன்னா சிகப்பு வைத்து சிகப்பு துணி மேலே பணம் வைக்கிறது அவ்வளோ சிறந்ததுமா. பணத்தை பல மடங்காக பெருக்கி கொடுக்கும். நான் பயன்படுத்துகிறேன், நீங்களும் பயன்படு. சிகப்பு துணி எவ்வளோ ஆக போகுதுமா, ஜாக்கெட் துணி எவ்வளோ ஆக போகுது நம்பால் கேட்பான். பட்டு துணி வைக்கலாமா வைக்கக்கூடாதுன்ட்டு அந்த டவுட் யாருக்கு இருக்கு? பட்டு துணியில் பணம் வைக்காதீங்கம்மா, அது பட்டு போயிடுமா. பட்டு வந்து யூஸ் பண்ணக்கூடாதுமா. பெண்கள் யாருக்கிட்டையாவது பட்டு புடவை இருந்தால் தயவுசெய்து கொடுத்துருங்க. பட்டு புடவை நமக்கு வேண்டாம் சார், அது நம்மளுடைய நம்மளை வந்து லைஃப்பை வந்து ரூயின் பண்ணக்கூடிய ஒரு விஷயம். பட்டை யூஸ் பண்ணாதீங்க. இது சாதாரணமாக காட்டன் நல்ல சிகப்பு துணியில் பணத்தை வச்சு பழகுங்க. பணத்தை எடுக்கும்போது வைக்கும்போதும் அதில் வைங்க, எடுக்கும்போது அதை எடுத்து நீங்கள் கொடுக்குறீங்கன்னா யூ லாவ் அ ஒண்டர்ஃபுல் லைஃப். யாராவது சிகப்பு துணி யூஸ் பண்ணுற பழக்கம் உண்டா பணம் வைக்கிறதுக்கு? எப்போத்துலேருந்து சார்? ப்ரோக்ராம் பார்த்து ரொம்ப சந்தோஷம் பண்ணிங்கன்னா சந்தோஷமா. ஐம் வெரி ஹாப்பி. நான் இந்த தமிழோட ஹஸ்பண்ட் ஒரு 1 வீக் முன்னாடி, தமிழ் இவங்க பெரம்பலூரில் சேர்ந்தவங்க சார், என்னோடய கிளைண்ட்டு. இந்த அம்மாவோட கணவரை ஒரு வாரத்துக்கு முன்னாடி சிங்கப்பூரில், அதான் போன ஞாயிற்றுக்கிழமை, போன சனிக்கிழமை அவர் கூட அவரை நான் சந்திக்கிறேன். ஞாயிற்றுக்கிழமை ஒரு 8 நாளைக்கு முன்னாடி. அவர் ஒரு அம்பிஷியஸ் பிளான். அவர் எப்படின்னா 1.5 லட்சம் ரூபா சம்பாதிக்கிறார் சார், $3000. இப்போ நான் 4.5 லட்சம் ரூபா சம்பாதிக்கிற அளவுக்கு ஒரு மூளை இருக்குது. ரொம்ப அற்புதமான மனிதர். தன் மனைவியை மிஸ் பண்ணுறான், தன் குழந்தைய மிஸ் பண்ணுறேன்னு ஒரு எண்ணம். எல்லோரும் என் பொண்டாட்டியோடு இருக்கணும், என் பிள்ளையோட இருக்கணும்னு ஒரு ஏக்கம் எண்ணம் இருக்குது சார், உயர்ந்த எண்ணம் இருக்குது. அவரால் அந்த 4.5 லட்சம் ரூபா இலக்கை அடைய முடியுமா? நான் சொல்கிறேன் திருப்பி. நான் அன்றைக்கி ஆக்சுவலாக அவர்கிட்ட பேசலை, பேசினாலே அழறாருமா, ரொம்ப எமோஷனலாக இருக்கார். எங்கள் 2 இட்லி ஒரு வடை வாங்கிக்கிறோம் கோமலாஸில், அவசர அவசரமாக சாப்பிட்றாரு. பாவம், எனக்கு வந்து $100 செலவு பண்ணிட்டு போனார் அன்றைக்கி. அது தேவையில்லை, சாக்லேட்லாம் வாங்கி கொடுத்தாரு. பட் ஒண்டர்ஃபுல் பர்சனாலிட்டிமா, ரொம்ப நல்ல மனிதர், ரொம்ப வெகுளியாக இருக்கார். அவர் உங்களை ரொம்ப லவ் பண்ணுறாரு, தமிழ் ரொம்ப லவ் பண்ணுறாரு. ஒண்டர்ஃபுல் ஹஸ்பண்ட், ஒரு பெரிய கிஃப்டட் ஹஸ்பண்ட்மா. ஸோ இப்போ வந்து உங்களுக்கு அது நடக்கும். இப்போ நீங்கள் உங்கள் கணவரோட சேர்ந்துருக்கணும்னு அந்த ஒரு விஷயம் போட்டு
அந்த தாமரை அனுப்புங்க, தட் வில் ஹேப்பன். உலகில் பெரிய உலகில் உள்ள தத்துவம் அது. நான் வந்து இந்த ஒரு விஷயம் நான் சொல்றேன், வாழ்க்கையில பணத்தை பெரிய அளவில் ஆப்பர்ச்சுனிட்டி, பணத்தை பெரிய அளவில் சம்பாதிப்பதற்கு, ஈர்த்த பணத்தை பெரிய அளவில் ஈர்த்த பணத்தை வந்து சேமிப்பதற்கு, சேர்த்து வைப்பதற்கு நாலே நாலு வார்த்தைகள். இது ஆங்கிலத்தில் சொல்கிறோம்மா, ரொம்ப கடினமான வார்த்தைம்மா. ஞாபகம் வச்சுப்பீங்களாம்மா, நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்க மஞ்சுளா? என்னம்மா? ப்ளஸ் டூ. நான் அந்த நாலு வார்த்தையில் முதல் வார்த்தை சொல்லுவாம்மா, ஐ லவ் யூ, அவ்வளோதாம்மா. ஐ லவ் யூ அம்மன் கணவர்கிட்ட சொல்லுங்கள், அவ்வளோதான். ஒரு முத்தம் அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. அவருக்கும் எனக்கு கொடுக்கணும்ல, கொடுங்கம்மா. தேங்க்யூ, நன்றி. சரிங்களா? ப்ளீஸ் ஃபர்கிவ் மீ சார், என்னை மன்னித்து விடுங்கள். ஐ லவ் யூ, நான் உன்னை காதலிக்கிறேன். சொல்லுங்க அவர்கிட்ட, ஏன்ப்பா ஐ லவ் யூ, நாய் கடிச்ச மாதிரி பேசக்கூடாது, பிச்சு எடுத்துருவேன். அந்த எப்படி அந்த அழகு, அந்த அம்மா எவ்வளோ அன்பா. ஐயோ ரொம்ப அழகுமா, ரொம்ப அழகு. நீங்கள் நல்லா இருப்பீங்கம்மா, நம்மகமாக இருப்பீங்க மஞ்சுளா, சரியா? சூப்பர். நீங்கள் உங்களை பார்க்குறதுக்கே எனக்கு ரொம்ப சந்தோஷம். கூட அப்புறம் ஃபோட்டோ எடுத்துக்கிறேன், ஒரு ஆசீர்வாதம் வாங்கிக்கிறேன் காலில் விழுந்து. சரிங்களா? சரிங்களா? ஐ லவ் யூனா நான் உங்களை காதலிக்கிறேன்மா. ப்ளீஸ் ஃபர்கிவ் மீ, என்னை மன்னித்து விடுங்கள். மூன்றாவது வந்து ஐ ஆம் வெரி சாரி. ஐ ஆம் சாரி ராஜசேகர், ஐ ஆம் சாரி. ஐ ஆம் சாரி நரசிம்மன். மிலிட்ரியில் ஆள் எடுக்கிற மாதிரி கை கொடுத்து, பிரிகேடியரில் இருக்க மாதிரி. சரிங்களா? அம்மா முதல் விஷயம் என்ன சொன்னம்மா? ஆ, ஐ, ஐயோ இன்னும் அழகாக சொல்கிறீங்க, மரகதம் இன்னும் இவ்வளோ வைக்கும். ரெண்டாவது என்ன சொன்னம்மா ஷர்மிளா? ப்ளீஸ். மூணாவதுமா? ஆ, என்னம்மா? ஐ ஆம் சாரி. நாலாவது மலர்கொடிங்கிற உங்கள் வீட்டுக்காரர் மலர்கொடின்னு யார் இருக்கீங்களாம்மா? மலர்கொடி ஆ என்ன சொல்லுங்க? நாலாவது. தேங்க்யூ. ஸோ நாலு விஷயம் வந்து பணத்தை ஈர்க்கம்மா, பெரிய லெவலில் ஈர்க்க, சந்தோஷமாக மகிழ்ச்சியாக வாழ. முதல் விஷயம் என்னம்மா? ஐ லவ் யூ. அம்மா அப்படியே சொல்லிட்டு இருந்தேன்னா அப்புறம் பெரிய பஞ்சாயத்து அடைப்பது, யார்கிட்ட சொல்லுன்றது ரொம்ப முக்கியம்மா. நம்பர் ரெண்டு, என்னை மன்னித்து விடுங்கள், நான் உங்களை காதலிக்கிறேன், என்னை மன்னித்து விடுங்கள். மூன்றாவது, நாலாவது. சரி, ஓகே சார். அம்மா அதாவது நான் உண்மையிலே ஆக்சுவலாக வந்து எனக்கு ஒரு அட்லீஸ்ட் மினிமம் மூணு நாளாவது இந்த விஷயம் பேசணுமா. இப்போ நீங்கள் வந்து இன்னைக்கு போகும்போது இந்த விஷயம் வச்சுங்க, யாருக்கிட்டையும் வன்மம் வேண்டாம்மா. நம்மளை பணம் ஏமாத்திருப்பாங்க, நடு தெருவுக்கு வந்திருப்போம்மா, கஷ்டத்தோட உச்சக்கட்டத்துக்கு நம்ம ஆளாக்கியிருப்பாங்க. ஒரே ஒரு விஷயம் புரிஞ்சுங்க, அவன் அப்படி பண்ணதுனால தான் நம்ம வந்து ஏதோ ஒரு தருணத்தில் நம்ம உயிர் காப்பாற்றப்பட்டிருக்கு, அல்லது பெரிய லெவலுக்கு நம்ம போக போகிறோன்றதுக்கு அதுதான் அடிப்படை. ஸோ நம்பர் ஒன், யாருமே வந்து ஏமாத்திடான்றதுக்காக வன்மம் வேண்டாமா. புருஷன் ஏமாத்திருக்கலாம், புருஷன் வந்து நம்மளை கைவிட்டிருக்கலாம், ஏதோ ஒரு பணத்தை ஏமாத்திருக்கலாம், அண்ணன் தம்பி சொத்து பிரச்சனை, யாருக்கிட்டையுமே வன்மம் வேண்டாமா. கிரட்ஜுன்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்தில், வன்மம் கூடாது. நம்பர் ரெண்டு, கூடுமான வரைக்கும் கோபத்தை தவிருங்க, ஆனால் கோபத்தை அடக்காதீங்க. அந்த கோபம் என்பது நேற்று கூட நான் கட்டினா வயிற்றுலேருந்து கோபம் வராதுமா, வாயிலேருந்து. அவனை சும்மா த்ரெட்டன் பண்ணுன்றதுக்காக இன்னொரு வாட்டி இது மாதிரி யாரையும் அசிங்கப்படுத்தக்கூடாது. ஏன்னா ஒரு ஏழை அவமானப்படக்கூடாதுமா. நான் பணக்காரன் அவமானப்படும் போது அவனை எடுத்து வைக்கலாம். ஒரு ஏழை இப்போ இவர் போகிறாரு, ஒரு என்னோட ஃபினான்ஷியலாக ரொம்ப கம்மி, அவனோட கம்மினா இவர் எவ்வளோ பெரிய அவமானம், கூணி குறுக்கி போயிடுவார்ல. ஸோ அது நடக்கக்கூடாதுன்றக்காக அந்த கோபம் படலாம், அது வயிற்றுலேருந்து படாதீங்க. நிறைய தானம் பண்ணுங்கம்மா, நிதானமாக இருங்க, பொறுமையாக இருங்க, அவசரப்படாதீங்க. குழந்தை பிறக்க 10 மாதம், நான் நீங்கள் பணக்காரனுக்காக 3 மாதத்துக்கு குழந்தை பிறக்க முடியுமா தம்பி? அது குறை பிரசவம் சார், புரியுதுங்களா? அப்போ எல்லாத்துக்குமே டைம் இருக்குது, இந்த டைமில் தான் இது நடக்கும், இதுதான் வந்து மினிமம் பீரியட்னு சொல்லும்போது பொறுமையாக இருங்க. அந்த அவசரம் வந்து உங்களை நிறைய தவறுகளை பண்ண வைக்கும். ஸோ தானம், நிதானம், சமாதானம், எல்லாருக்கூடையும் வந்து நீங்கள் போய் கையில் காலில் விழ வேணாம், அந்த சண்டை வேணாம்மா, அந்த மோட்டிவ் வேணாம். சரி தப்பு பண்ணிட்டானா, நம்ம ஏமாத்திரினா ஒழிஞ்சு போகிறான், விட்ருங்க, இனிமேல் அவனை பார்க்காதீங்க. ரொம்ப முக்கியமாக ஏற்கனவே நான் சொல்லிட்டேன், ஒரு நாளைக்கு 300-500 தடவை நன்றின்ற வார்த்தையை உபயோகப்படுத்துங்க.
உதவி ஒரு நாளைக்கு ஒருத்தருக்காவது உதவி பண்ணுங்க. மன்னிப்பு இந்த விஷயங்களும் பங்க்சுவாலிட்டி அப்படின்ற ஒரு விஷயம் சேர்ந்ததுன்னா நம்ம லைஃப்பில் எப்போதுமே பணத்தை ஈர்க்க முடியும், ஈர்த்த பணத்தை வந்து நம்ம தக்க வைக்க முடியும். அதில் இரண்டு பயிற்சிகள் அதில் வந்து ரொம்ப முக்கியமான பயிற்சி. இன்னொரு விஷயம் வந்து ரொம்ப முக்கியமானது, இந்த பயிற்சிகள்லாம் ஒரு வாரமாக வச்சுட்டு மனிதனை மனிதனாக மதிக்க தெரிஞ்சுக்கிட்டோன்னு சொன்னால், இப்போ இந்த அம்மா சொல்கிறாங்க என் வீட்டு ஓனர் விதவை, நான் அவங்களை மரியாதையாக நடத்துவேன், அவங்க முகத்தான் முழிப்பேன், அவங்க என் பையன் காலில் வாங்குவேன், ஆசீர்வாதம் வாங்குவேன். நீங்கள் சொல்கிறீங்க ஒரு விதவை பற்றி பெருமையாக சொல்கிறீங்க. நம்மளுடைய சார் வந்து ஈரோட்டிலேருந்து, உங்கள் பேர் என்ன சார்? ராமச்சந்திரன். அந்த விதவைகிட்டந்தான் வந்து பசும்பால் பால் வாங்கி சாலகிராமம் அபிஷேகம் பண்ணுறான்னு வந்து, இது உயர்ந்த குணங்கள்மா. நம்மளால் வந்து 4 கோடி பேரை மாற்ற முடியாதுமா, அட்லீஸ்ட் ஒரு 4000 பேரை மாற்றலான்றதுக்கு இது ஒரு கிளாசிக் எக்ஸாம்பிள். ஸோ இதே போல் உங்களுடைய செயல்கள் தொடரட்டும். என்னை பொறுத்த வரைக்கும் இப்போ நான் வந்து ரெண்டு விஷயம் பண்ண போகிறேம்மா. சாப்பாடு இருக்குது, சாப்பிட்டுட்டு போங்க. கேள்வி கேட்குறவங்க பொறுமையாக அவசரப்படாமல் கேளுங்க, நான் உங்களுக்கு ஆன்சர் பண்ணாமல் இந்த இடத்த விட்டு போக மாட்டேன் சார். கார் இருக்கவங்க, ஏதாவது வெளியூர்லேருந்து இருக்கவங்கலாம் வந்து இங்கே இருக்கவங்க யாராவது கார் இருக்கவங்க ஹெல்ப் பண்ணுங்கள். நான் ஒரு 3-4 வேன் சொல்லியிருக்கேன், நீங்கள் வந்து பஸ் ஸ்டாண்ட் சென்டர் அந்த லொக்கேஷனுக்கு போய் இறங்கிட்டு வேன் அனுப்பலாம். அது என்னால் முடிஞ்ச உதவி. அடுத்த ப்ரோக்ராம் பொறுத்த வரைக்கும் நான் நாமக்கல்லில் பண்ண போகிறோம்மா. அது வந்து 2 நாள் ப்ரோக்ராம், இப்போயே நான் சொல்லிடுறேன். அந்த 2 நாளும் வந்து சில இப்போ இந்த கனவு காண்றது, காட்சிப்படுத்துறது, இந்த மணி சம்மந்தமாக நிறைய விஷயங்கள் இருக்குது சார், ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது. அது சம்மந்தமாக ஒரு நாளும் 10,000 பேருக்கு சாலகிராமம் கொடுக்கறது வந்து அடுத்த நாளில் பிற்பகுதி, அதாவது சனிக்கிழமை காலை ஆரம்பித்து ஞாயிற்றுக்கிழமை மத்தியானம் வரைக்கும் இதுவோம். ஏன்னா அப்போ தான் கன்ஃபியூஷன் இருக்காது. அதுக்கு எல்லாருக்கும் டோக்கன் கொடுத்து அந்த சாலகிராமம் வாங்குறவங்களுக்கு ஞாயிற்றுக்கிழமை மதியானத்துலேருந்து இரவுக்குள்ளே கொடுக்குற மாதிரி நாங்கள் பிளான் பண்ணியிருக்கோம் சார். 2 டேஸ் ஈவெண்ட்டு. ஆஸ் யூஷுவல் என்னோடய ஸ்டைலை பொறுத்த வரைக்கும் நான் நிறைய வந்து கடவுள் கொடுக்குறாருமா, மக்களால் தான் நாங்கள். ஸோ மக்களுக்கே திருப்பி கொடுக்குறோம். எங்களோட நோக்கம் திரும்பவும் சொல்கிறேன், நீங்கள் யாருக்கு வேணால் ஓட்டு போடுங்க, என்ன வேணால் பண்ணுங்க, ஓட்டு போடாமல் இருக்காதிங்க, பணம் கொடுத்தா நான் வாங்கிக்கோங்க, நல்லா படித்தவனுக்கு ஓட்டு போடுங்க. அது மட்டும் தான் நான் சொல்லணும் வழியாக இந்த கட்சிக்கு ஓட்டு போடு. ஏன்னா எல்லாருமே திருட்டு பயிலுங்கும் போது நம்ம போய் வந்து இவனுக்கு போட அவனுக்கு போடணும் போது எதிரிக்கு எதிரி நண்பன்ற மாதிரி தான் அவங்க ஆக்ட் பண்ணும்போது நீங்கள் புத்திசாலித்தனமாக இருந்துங்க. நான் உங்களுக்கு சொல்கிறது, நம்ம இவங்க எப்படி போனாலும் அரசியல்வாதிகள் எப்படி போனாலும் நாம் இருப்போம். நம்மளுடைய நாடு வந்து ஒரு பெரிய போட்டுதலுக்கும் தூக்கி கொண்டாடுறதுக்கான பூமி. இந்த பூமியை நல்லபடியாக நம்ம பாதுகாக்கணும்னா அட்லீஸ்ட் வந்து நம்ம என்வாயன்மெண்டல் ஃப்ரெண்ட்லியாக இருப்போம். இப்போ நம்ம வந்து தட்டு எடுத்துகிட்டு சொன்னோன்னா நம்ம சாப்பாடுக்காக யாரும் தட்டு எடுத்துகிட்டு வரணுன்றது நோக்கம் கிடையாது. அந்த தட்டு எடுத்து வந்தனால நம்ம குப்பைகள் நம்ம சாதம் வேஸ்ட் ஆகாதுமா. சொந்த தட்டில் சாப்பாடு போட்டு சாப்பிடும்போது யாரும் சாப்பாடு வேஸ்ட் பண்ண மாட்டாங்க. நம்பர் 2, அந்த தட்டு வந்து நம்ம வந்து பாக்குமட்ட தட்டுனா அப்படியே வந்து மிச்சத்தை அப்படியே தூக்கி போட்டு போயிடுவாங்க அந்த தட்டோட. ஸோ உணவு தட்டுப்பாடை நீக்குவதற்கும் உணவை வேஸ்ட் பண்ணாமல் இருப்பதற்கும் அப்புறம் அந்த தட்டை வந்து கழுவுறதுனால மறுபடியும் ரீயூஸ் பண்ண போகிறோம். அந்த இடத்துல வந்து அந்த பாக்குன்றது வந்து ஒரு பாக்கு தட்டுன்றது வந்து தோ இட்ஸ் ரீயூசபிள் நாட் ரீயூசபிள்ன்றது விஷயத்துக்கு அப்பாற்பட்டு நம்மக்கிட்ட தட்டு இருக்கும்போது எதுக்கு ஒரு பொருளை வந்து காசு கொடுத்து வாங்கி. ஸோ அந்த இடத்துல பணம் மிச்சப்படுத்தணும் போது அந்த எண்ணம் டெக்னிக்கலாக எங்கெல்லாம் பணம் சேவ் பண்ண முடியுன்ற ஒரு எண்ணத்தோடு தான் நம்ம இதை பண்ணுறோம். பாம்பு கடிச்சா என்ன ஆகும், ஒண்ணும் கிடைக்காது, ஏதாவது மிருகங்கள் சாப்பிட்டா என்ன ஆகும், ஆகாது. அது மாதிரி 50 வாட்டி ஒரே கேள்வி கேட்பாரு, ஆகாது. அப்ப அவன் கடைசியா சொல்லுவான் அந்த கேள்விக்கு ஒரு கால், என்னை வந்து மிருகம் வந்து என்ன, நான் மிருகத்தை பாக்குறேன், மிருகத்தை என்ன சாப்பிட போகுதுன்னா என்ன காட்டுக்கு கிழங்கெடுக்க அமைச்சதும் கடவுள் தான், அந்த கிழங்கெடுக்க என்ன அமைச்ச கடவுள் தான் அந்த மிருகத்தை அமைச்சிருக்காரு, ஒரு கால் என் உயிர் போகணும்னு கடவுள் முடிவு பண்ணிட்டார் அப்படின்னு சொன்னால் இப்போ கடவுள் பேரை சொல்லி அந்த மிருகத்துக்கு முன்னாடி படுத்துப்பேன், கடவுளே என்னை சாவடிக்குன்னு முடிவு பண்ணிட்டு நான் என்ன பண்ண முடியும். இதுதான்மா சார், இதுதான் வாழ்க்கையோட பெஸ்ட்டு தத்துவம். பாலகுமார் அழகாக சொல்லுவார், ஒரு வந்து பாடனஞ்ச வந்து ஒரு கிணறு, அந்த கிணறுக்கு மேலே ஒரு மரம், அதில் ஒரு விழுது, எப்போ வேணால் அருந்து கீழே விழுந்துடும். அந்த பாடடைஞ்ச கிணறுல தண்ணி கிடையாது, அதில் முதலைகள், பெரிய பெரிய கொடுமையான ஒரு கொடூரமான பாம்புகள் இருக்குது. அந்த விழுது மேலேருந்து ஒரு பாம்பு இறங்கிட்டு இருக்கு, எப்போ கடித்தாலும் உயிர் போயிடும். அந்த கிணத்தை தாண்டலாம், எப்படி தள்ளிக்கிள்ளி தாண்டலான்னா வெளியிலலாம் சிங்கம் கரடி புலி இருக்குது. மரமும் எப்போ வேணால் பட்டு போன மரம் எப்போ வேணால் விழுந்துடும், ஆனால் அந்த மரத்துலேருந்து ஒரு தேன் அடையில் தேன் சொட்டிகிட்டு இருக்குமா. மனித வாழ்க்கை அப்படிதான். இப்போ என்ன பண்ணுவோம், எப்படி இருந்தாலும் சாக போகிறோம், தேனை நக்கிட்டு சாவமே, இதுதான் வாழ்க்கை. இது நீங்கள் புரிஞ்சிட்டிங்கன்னா உங்களுக்கு எல்லாமே கிளியராக இருக்குமா. அப்போது நம்ம வந்து இந்த கருவறையிலேருந்து இந்த கலரை போகிறதுக்குள்ளே இந்த டைமுக்குள்ளே நம்மளால் முடியாது, நம்மளால் முடியவே முடியாதுன்னு நினச்சிங்கன்னா உங்களால் எதுவுமே முடியாது. நம்மளால் முடியும் அப்படின்னா பெரிய லெவலில் முடியும். நான் வந்து இந்த இன்றைக்கி பணம்ன்ற ஒரு விஷயம் நான் சொல்கிறேன் அப்படின்னு சொன்னால்,
எனக்கு கிடைச்ச ஆப்பர்ச்சுனிட்டி இல்லை. நான் அன்னைக்கு முடிவு பண்ணேன், உலகம் நம்ம கூட இருக்கணும், நம்ம சொல்கிறத வந்து உலகத்தில் இருக்கக்கூடிய மக்கள் கேட்கணும், அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொன்னப்போ நிறைய விஷயங்கள் நான் தீர்மானித்து என்னை அறியாமலே நான் வழி நடத்தப்பட்டேம்மா. ஒவ்வொரு நொடியும் ஒவ்வொரு க்ஷணமும் ஒவ்வொரு க்ஷணமும் நம்ம நொடி துல்லியமாக இந்த உலகத்தில் எல்லா விஷயங்களும் நடந்துட்டுருக்கிறதுக்கு நான் ஒரு கிளாசிக் எக்ஸாம்பிள். அப்போ நீங்கள் பணத்தை பற்றி உங்களுக்கு ஒரு பெரிய அறிவு வரணும் அப்படின்னு சொன்னால், தயவுசெய்து என்னால் முடியாது அப்படின்னு சொல்கிறவங்ககிட்ட நீங்கள் பழகாதீங்க, என்னால் முடியாதுன்னு சொல்கிறவங்ககிட்ட இருக்காதிங்க. எப்படி இந்த அம்மா வந்து என்னால் முடியும் பத்து பவுன் சம்பாதிக்க முடியும், பாத்திரம் வந்து பத்து பாத்திரம் தேய்ச்சி அப்படின்னு சொல்லி ஒரு வாழ்க்கை வாழ்கிறாங்கன்னா, இவங்க தான் அவங்க ரோல் மாடலாக இருக்க முடியுமா ஒழிய இங்கே வந்து பேசுகிற நம்மளுடைய சகோதரி ரோல் மாடலாக இருக்க முடியாது. கிடைச்ச ஆப்பர்ச்சுனிட்டி மிஸ் பண்ணுறவங்க அப்புறம் பார்க்கலாம். இப்போ இவங்க பேசுனாங்க, திலகாதனமாக சொன்னீங்க பேர், ஒண்டர்ஃபுல் லேடிம்மா, பெரம்பலூர்லேருந்து வந்திருக்காங்க, அந்த ஷார்ப்பாக அந்த சிங்கிள் பாயிண்டில் இருக்காங்க பாருங்களா, அவங்களால அதை பண்ண முடியும், லக்ஷ்மி நாராயணனால் பண்ண முடியும். ஸோ நீங்கள் இதில் வந்து கவனமாக இருந்தீங்க, முடியாதுன்ற ஒரு வார்த்தை மட்டும் உங்கள் லைஃப் அகராதியில் இருக்கக்கூடாது சார். இட் இஸ் வந்து இம்பாசிபிள் அப்படின்னா அது ஐ எம் பாசிபிள் போட்டால் ஐ எம் பாசிபிள்னு வரும் சார். அப்போது இம்பாசிபிளே இதை நோன்னு ஒரு வார்த்தை உண்டு ஆங்கிலத்தை, நோனா இல்லைன்னு அர்த்தம், அதை பிரிச்சுன்னா நெக்ஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி. அப்போ இது இல்லைன்னா இன்னொன்று இருக்குது, எண்டு இருக்குது, இஎன்டி எண்டுனா எஃபர்ட் நெவர் டைஸ்ன்னு நான் சொல்லலாம், நம்ம போடக்கூடிய எஃபர்ட் வந்து எப்போவுமே தோற்று போகாது. நீங்கள் பாட்டு வேலை பார்த்தனா அன்னிலேருந்து நான் வேலை பார்க்குறேம்மா, இன்றைக்கும் வேலை பார்ப்பேன், நான் நாளைக்கும் வேலை பார்ப்பேன். இனிமேல் என்னென்னா கொஞ்சம் அறிவு கூர்மை கொஞ்சம் நான் புத்தி வசாலித்தனமாக இருக்கிறதுனால நிறைய விஷயங்களை நான் வந்து ஒன்றுடன் ஒன்று தொடர்பு படுத்தி அடுத்த கட்ட நகர்வுக்கு நான் தயார் பண்ணிகிட்டு இருக்கேம்மா. அப்போ நீங்கள் உங்கள் லைஃப்பில் ஜெயிக்கணும்னு ஒரு வெறி இருக்குது அப்படின்னு சொன்னால் அந்த வெறி இருக்கிறவன் கூட மட்டும்தான் நீங்கள் பழகணும் சார். நம்பர் ரெண்டு, பணத்தை கொடுத்த குறித்த அறிவு இல்லாதவனுக்கு பணம் கொடுக்காதீங்க சார். நம்ம ஒருத்தனை ஹெல்ப் பண்ணுறோம், ஜெனியூனான காரணம், ஸ்கூல் படிக்கிறான், காலேஜ் படிக்கிறான், மெஷின் வாங்கி தரணும்னா அவனுக்கு அந்த நீடு இருக்கணும் சார். நீடு இருக்கணுக்கு நீங்கள் பணம் கொடுக்கலாம். நீடே இல்லாதவனுக்கு பணம் கொடுத்தீங்கன்னா அவங்க பணம் திரும்பி வராது, அவங்களுக்கு பணத்துக்கும் உங்களை பிடிக்காமல் போயிடும். மூணாவது மிக மிக முக்கியமானது நேர்மை, நேர்மை, நேர்மை. நேர்மை இல்லாமல் நீங்கள் பணம் சம்பாதிக்கலாம் சார், அந்த பணம் உங்களுக்கு எந்த காலத்துலையும் பயன் தராது. நீங்கள் வேணால் பெரிய வந்து ஏசி கட்டில் ஏசி ரூமில் கட்டில் படுக்கலாம், என்ன வேணால் எந்த அளவுக்கு இயற்கையை விட்டு நீங்கள் தள்ளி போகிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு நோய் வருமா. இந்த வாஸ்து என்ற சப்ஜெக்டே வந்து இயற்கையோடு ஏந்து வாழ்கிறதா. அப்போ இப்போ நம்ம ஏசியில் இருக்கோம் சார், இது வந்து ப்ராப்ளம்மா, இது வந்து ஒரு உள்ளுக்குள்ளே இருக்க ஏரியா சர்க்குலேட் பண்ணி கொடுக்குது. இதே நீங்கள் ஒரு வேப்ப மரத்துக்குள்ளே இருந்தீங்கன்னா ஒரு மாமரத்துக்குள்ளே கீழே இருந்து உட்காந்து ஒரு பண்ணிங்கன்னா அதோட விளைவுகள் வேறு. அப்போ நீங்கள் பணம் வரும்போது உங்களுடைய கம்ஃபர்ட் அதிகமாகுதுமா. ஆக்சுவலாக பஞ்சில் படுக்கவே கூடாது, பஞ்சு இப்போ நம்ம தலகானில் உட்காரக்கூடாதுன்னு சொல்லுவாங்க, யாராவது கேட்டிருக்கீங்களா? ஆமாம். இப்போ பஞ்சு இப்போ கட்டிலில் போடக்கூடிய மெத்தை எதில் பண்ணுறாங்க, இரும்புலையா பண்ணுறாங்க, என்னம்மா எதில் பண்ணுறாங்கம்மா? தலகாணியில் உட்காரக்கூடாதுன்னா அதில் படுக்கிறது என்னன்னு கேட்குறேன். அப்போ அந்த கம்ஃபர்ட் ஜாஸ்தியாக நீங்கள் வந்து எது உங்களுக்கு மகிழ்ச்சியை கொடுக்குதோ அது உங்களுக்கு பிரச்சனை கொடுக்கும் ஒரு காலகட்டத்தில். இது வந்து ஃபண்டமெண்டலான விஷயம் அந்த பண விஷயத்தில். அப்போது ஒருத்தனை தவறான நேர்மை இல்லாமல் பணம் சம்பாதிக்கிறான், நான் பார்த்துருக்கேம்மா. ஏன் வந்து நான் நிறைய தடவை நிறைய விஷயங்களில் கவுண்டர் சமுதாயம் வெள்ளாள கவுண்டர் இனத்தை சேர்ந்தவங்க நான் தூக்கி பேசுவேன் சார். ஏன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா அது ஒரு 150 ரூபா 200 ரூபா வெள்ளை வேஷ்டி, ஒரு 300 ரூபா மேக்ஸிமம் கதர் சட்டை, ஒரு அவாய் ஸ்லிப்பரு, பஸ்ஸில் போவான் பஸ்ஸில் வருவாம்மா, அவனுக்கு சொத்து கார்டு மதிப்பு ஒரு 50 கோடி 100 கோடி இருக்குமா. இவன் முதல் தடவையாக ஒரு 5 லட்சரூபா கமிஷன் வாங்கியிருப்பான், உடனே ஒரு வண்டியை புக் பண்ணுவான், அது வந்து ஒரு 50 லட்சரூபா வண்டியாக இருக்கும், அது புக் பண்ணுறது தப்பு கிடையாதுமா, படிப்படியாக போகணும். பணம் வரும்போது யார் வந்து அமைதியாக இருக்கானோ, நிறைய கூடம் தழும்பாதுன்ற முறையில் இருக்கானோ அவனுக்கு பணம் நிறைய வரும் சார், நிறைய வரும். ஸோ நீங்கள் வந்து நம்ம ஜெயிச்சவங்களுடைய ஃபார்முலா பார்த்தீங்கன்னா, ஆடம்பரமாக இருக்கவன் அடிபட்டு போயிடுவான் சார், ரொம்ப ஆடம்பரமாக இருக்குவன், கண் திருஷ்டிக்கு வந்து பரிகாரம் கிடையாதுமா. ஸோ கண் திருஷ்டி இல்லாமல் வாழணும்னா ஆடம்பரம் இல்லாமல் அடக்கத்துடன் அடக்கி, எப்படி இந்த வந்து ஆமையை தன்னை அடக்கி வாழ்கின்றதோ அது போல் வாழ்ந்தீங்கன்னா உங்கள் லைஃப்பில் பணத்தை ஈர்க்க முடியும். நீங்கள் அந்த பணக்காரன் ஆகிறதுக்கு ஒரு அபாய வழிமுறைமா, பஸ்ஸில் போக ரேஷன் கார்டு எல்லாத்தையும் சொத்து கார்டு மதி இ சேவா சென்டருக்கு போயிட்டு மானியம் வேணாம், முதல் தடவை அவனுக்கு வந்து நல்ல கமிஷன் வாங்கியிருப்பான், எனக்கு வந்து ரேஷன் அரிசி வேணாம், சுகர் வேணாம், பருப்பு வேணாம், நெருப்பு வேணாம், எல்லாத்தையும் எழுதி கொடுத்துருங்க. ஏன் தெரியுமா அவன் சொல்கிறேன், கிட்டத்தட்ட 33,000 ரேஷன் கடை இருக்குமா தமிழ்நாட்டில், ஒரு ரேஷன் கடைக்கு 1 லட்சரூபா வந்து நஷ்டம் ஒரு வருஷத்துக்கு. நான் சொல்கிறது என்னென்னா, இப்போ நீங்கள் 1 கிலோ அரிசி வாங்குறீங்கன்னா அதுக்கு மானியம் வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து அந்த ரேஷன் கடைக்கு சிவில் சப்ளைஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு, அந்த பர்டிகுலர் விநியோகிக்கிற டிபார்ட்மெண்ட்டுக்கு 79 பைசாக்கு மானியம் கொடுக்குறாங்கம்மா. அந்த மானியம் ப்ளஸ் சம்பளம் கிம்பளம்னு பார்த்தீங்கன்னா 1 லட்சரூபா. நான் அரிசியை சேர்க்கலை, வெறுமனே வந்து அவனோட சம்பளம்
அந்த இடத்தோட கூலி வாடகைன்னு பார்க்கும்போது 100,000 ரூபா ப்ளஸ் அரிசிம்மா. கிட்டத்தட்ட நம்ம ரேஷன் பொருட்களை வாங்குவதால் கிட்டத்தட்ட நம்ம நாட்டுக்கு, நம்ம தமிழ்நாட்டுக்கு 3,000 கோடியிலேருந்து 4,000 கோடி ரூபா நஷ்டமாகுதுமா. தமிழ்நாடு கவர்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் இந்த எந்த அரசாங்கமும், ஐம் டெல்லிங் ஓப்பனாக சொல்கிறேன் சார், எந்த அரசாங்கமும் நம்ம நல்லது பண்ணாதும்மா. நமக்கு எவனா ஒருத்தன் லீக்வான்மை மாதிரி பிறந்து வந்தாதாம்மா. எல்லாம் கூட்டு களவாணிகள், இது உண்மைம்மா. எல்லா கட்சிகளுமே கூட்டு களவாணிகள். இதில் வந்து நீங்கள் எவனுக்கு வேணால் ஓட்டு போடுங்க, யாருக்கு வேணால் ஓட்டு போடாமல் போங்க. பட் ஆனால் நீங்கள் பார்க்குறது என்னென்னா, பத்திரிகை செய்திகள் அத்தனையும் போயுமா, டிவி செய்திகள் அத்தனையும் போய், பணம் கொடுத்தா எல்லாம் எழுதுவாங்கம்மா. இட் மீன்ஸ் என்னென்னா, நீங்கள் உங்களை திருத்திக்கிட்டு உங்களோட லைஃப்பை ஹாப்பியாக வச்சுங்க. நம்மளை ஆள்றவங்க நம்மளை ஹாப்பியாக வச்சுப்பாங்கன்னு நினச்சிங்கன்னா அது முட்டாள்தனம். அந்த வகையில் நம்ம நாட்டுக்கு ஏதாவது பண்ணலாம் அப்படின்னு சொன்னால், நீங்கள் பணக்காரன் ஆகணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா தயவுசெய்து கேஸ் மானியம் வேண்டாமா, அதே போல் ரேஷன் மானியம் நமக்கு வேண்டாம். அம்மா நீங்கள் பேசவே கூடாது, இந்த அம்மா பின்னாடி போடுப்பா. நீங்கள் பேசிட்டே இருக்கீங்கம்மா, நான் என்னோடய பேச்சு தடைப்படுது. இப்படி தான் அந்த இவர் பண்ணார். நான் ஒரு முக்கியமான விஷயத்தை என் லைஃப் மேட்டர் சொல்லும்போது இவர் கை தட்டிட்டாருமா. நான் அது ஒன்றும் எனக்கு ஞாபகம் வரல, எனக்கு அது ரொம்ப இரிட்டேட்டிங்காக இருக்குது. பேசும்போது பேசாதீங்கம்மா ப்ளீஸ். கேஸ் மானியம் வேணாம் சார், ரேஷன் கார்டு மானியம் வாங்காதீங்க. ரேஷன் கார்டில் போய் யாரும்மா வாங்குவா அரிசி? ஆ சார், நீங்கள் முட்டி போயிடும், ஆக்சிடென்ட் ஆகும் சார். மைக் இல்லாமல் பேசக்கூடாதுன்னு இருக்கு. இல்லாத ஏழைங்க வாங்குவாங்க சார். அப்போ நம்ம வாங்கலாமாம்மா? வாங்கக்கூடாது. நம்ம இருக்கிறவங்க சார், ஏன் இல்லாதவங்க நம்ம சொல்லணும்? ரேஷன் கடையில் அரிசி வாங்குறேன், நான் மாட்டுக்கு வாங்குறேன், பக்கத்து வீட்டுக்காரங்க வாங்குறேன், ஏழைக்கு வாங்குறேன், இந்த வேலையை வேணாம். நம்மளால அரசாங்கத்துக்கு நஷ்டம் ஏற்படுது. அரசாங்கம் நமக்கு நல்லது பண்ணதா இல்லைன்னு நம்ம பார்க்க வேணாமா? நம்ம வந்து நம்ம அரசாங்கத்துக்கு கெட்டது பண்ணாமல் இருப்போம்மா. நான் திரும்பவும் சொல்கிறேன் சார், நமக்கு எந்த அரசாங்கமேம்மா, நான் காமராஜர் கூட நான் சொல்ல மாட்டேம்மா. அவர் கூட வந்து ஒரு பயஸாக கூட இருந்தார்மா. நமக்கு நம்முடைய சாபக்கேடு, நம்ம இதுவரைக்கும் நல்ல அரசியல்வாதியை பார்க்கல, நம்ம நியர் ஃப்யூச்சர்லேயும் பார்க்க போகிறோம்மா. இதுதான் உண்மை. நம்ம நாட்டுக்காக, நம்ம விஷயத்துக்காக பண்ணுறதுன்ட்டு. ஸோ அட்லீஸ்ட் அவன் பண்ணலான்றதுக்காக நம்ம பண்ணாமல் இருக்க வேணா. நம்ம கொஞ்சம் ஏதாவது ஒரு நல்ல விஷயம் பண்ணணும் போது கேஸ் மானியம் வேண்டவே வேண்டாம், ரேஷன் பொருட்கள் நமக்கு வேண்டாம், அந்த கார்டை வந்து சரண்டர் பண்ணி நல் கார்டுன்னு வாங்குங்க. ஒரு டைமில் நான் இப்போ குடியிருக்க வீட்டு பக்கத்தில் ஒருத்தர் வந்து, ஒரு எங்கள் அம்மா எப்போவுமே வெளியில் வந்தாங்கன்னா அவர் வர வேலைக்கு போகும்போது உடனே அவர் உள்ளே போயிட்டு தண்ணி குடிச்சிட்டு அவங்க ஒய்ஃப் நடந்து வருவாங்க, எங்கள் அம்மா திரும்பி போ, அப்புறம் அதுக்கப்புறம் அவர் வேலையை பார்க்க போவார். எங்கள் அம்மாவுக்கு ரொம்ப நாளாக இது ரொம்ப மனசில் நொந்து போய் ஒரு வாட்டி எங்கள் ஒய்ஃப்ட்ட சொன்னாங்க. என் ஒய்ஃபும் எங்கள் அம்மாவும் ரொம்ப அட்டாச்சு. ஒய்ஃப் ஒரு நாள் தூங்கும்போது அவங்க ரொம்ப யோசனை, கோபம், ஷார்ட் டெம்பர், ஏதாவது திட்டிடுவேன் கட்டிடுவேன்னு சொல்லிட்டு ரொம்ப பதட்டமாக சொல்லி சொல்கிறாம்மா. இதனாடி முதலே சொல்லுங்க, பிச்சை எடுத்துருக்கோம் நான் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து சொல்லிட்டு தூங்குறேன். பார்த்தீங்கன்னா அவன் பேர் வந்து அடுத்த தினகரன் பேப்பரில், அதுக்கு அடுத்த நாளோ ஞாபகம் இல்லை, அந்த சம்பவம் ஞாபகம் இல்லை. இது மாதிரி வந்து லேண்ட் டாக்குமெண்ட் வந்து ஃபோர்ஜ் பண்ணி இவர் பண்ண குற்றத்துக்காக, தாம்பரத்தில் பண்ண குற்றத்துக்காக இவர் சென்ட்ரல் ஜெயிலில் போட்டிருக்காங்கன்னு ஃபோட்டோ கூட வருதுமா. இவன் பண்ணிப்போய் இவன் திருடுறதுக்கு இவன் மயிறு சகுனம் பார்க்கணுன்னு சொல்லிட்டு நான் வந்து நினச்சதுக்கப்புறம் ஒரு போஸ்டிங் ஃபேஸ்புக்கில் ஸ்ட்ராங்காக போட்டு விட்டேன். அப்போ நீங்கள் புரிஞ்சுங்கம்மா, இது எதுக்காக நான் அவனுக்காக நான் சொல்ல, விதவைகளை மட்டும் கண்ணீர் விட வைக்காதீங்க. விதவை சாபம் பொல்லாததும்மா. ஒருத்தவங்களுக்கு கல்யாணம் ஆகலை, ஒருத்தவங்களுக்கு குழந்தை இல்லை, மல்லடின்னு சொல்கிறதோ, கல்யாணம் ஆகாதவங்களை வந்து குறையோடு பார்க்குறதோ, விதவைகளையும் நீங்கள் வந்து தொட்டு தொடங்க விடாமல் பண்ணுறதுன்றது வந்து உங்களுடைய அழிவுடைய ஆரம்பம்மா. உங்களை அந்த கடவுள், நீங்கள் உங்களை படைத்த பெருமாள் ரங்கநாதர், திருப்பதி ஏழுமலையான், சிவபெருமான், அண்ணாமலையார், சதுரகிரி ஈஸ்வரர், யார் வந்தாலும் உங்களை காப்பாற்ற முடியாது. சொல்லுங்கம்மா. எங்கள் பையன் கல்யாணத்துக்கு நலங்கு வைக்கும்போது ஃபஸ்ட்டு விதவை அம்மாவை தான் கூப்பிட்டு நான் நலங்கு வைக்க சொன்னேன். அதனால தான் நீங்கள் வைர முகூர்த்தி போட்டிருக்கீங்க, வைரத்தோடு போட்டிருக்கீங்கம்மா. எவன் சகுனம் பார்க்குறானோ, எவன் ஒரு பொம்பளை அடிக்கிறானோ, இப்போ டெல்லி சொன்னார் அவர் திருந்திட்டார், அவர் இனிமேல் அடிக்க மாட்டார். டெல்லி அடிப்பீங்களா? டெல்லி இனிமேல் அடிப்பீங்களா? இனிமேல் அடிப்பீங்களான்னு அடிக்காதீங்க சார். அடிக்கிறவங்க நல்லா இருக்க மாட்டேங்கம்மா. நியூரோ ப்ராப்ளம் வந்து கை காலை இழுத்துட்டு செத்து போயிடுவாங்கம்மா. இல்லை நான் விளையாட்டுக்கு சொல்லலை சார், நான் என்ன ஆராய்ச்சியோட முடிவை சொல்கிறேன். நான் விளையாட்டுக்கு சொல்லலைம்மா, இது சிரிக்கிறதுக்கு சொல்லலை. எவெல்லாம் மனைவி அடிக்கிறானோ, அம்மா இப்போ நான் என்ன கேட்குறேன்னா, இப்போ உங்கள் கணவர் விட்டுருங்க. இப்போ நான் இப்போ ராஜசேகர் தான் உங்கள் கணவர்னா, அவர் அடித்தா நீங்கள் வாங்கிக்கணுமா? இப்போ நான் தான் ராஜசேகர் பொண்டாட்டினா அவர் என்னை அடிக்க முடியுமா? எட்டி மிதிக்க மாட்டேன். அப்போ உங்களோட உங்களுக்கு மனைவி வலுவானவ, ஸ்ட்ராங்கானவ, உங்கள் அண்ணன் பெரிய எம்எல்ஏ எம்பி மினிஸ்டர் ரவுடினா, அந்த பொண்ணை நீங்கள் கடிக்கணும். அப்பாவி பிள்ளை போச்சு பொண்ணை போய், அது வந்து ஒன்றும் வாயை திறந்து பேசாத ஒரு பொண்ணை போய் நீங்கள் அடிக்கிறீங்கன்னா அது தப்பு. எங்கே வந்து நீங்கள் பொண்டாட்டியை அடிப்பாங்கன்னா, பொண்டாட்டி ஏதோ சொல்வாம்மா, சொல்லும்போது கோவம் வந்து அடிக்கிறது.
ஏன் கோபம் வந்து அடிக்கிறதுனா அந்த பொண்டாட்டி சொல்கிறதுல உண்மை இருக்குன்னு அர்த்தம்மா. அந்த உண்மையை அதை ரிட்டாலியேட் பண்ணுறதுக்கு வார்த்தைகள் போது கை வரும்மா. அப்போது நீங்கள் உங்கள் மனைவி அடிக்கிறீங்கன்னா உங்கள் மனைவி பக்கம் நியாயம் இருக்கும். மகாலட்சுமி பூஜை பண்ணிட்டு இருக்கும்போது அது ஃப்ரைடேஸில் யாருக்காவது பண உதவி அந்த மாதிரி வந்துட்டு கட்டாயத்தில் பண்ணணும்னா பண்ணலாமா? பணம் ஹெல்ப்பு பண்ணலாமான்ட்டு நீங்கள் கவனிச்சிங்கன்னா முதலே என்ன சொன்னேன்? கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டேன். சொம்பு சொம்புன்னு சொன்னால் அண்டா அண்டான்னு சொல்லக்கூடாது. அப்போ கேட்டு நடங்க. நீங்கள் வந்து நடுத்தெருக்கு போகணுன்னா நீங்கள் கொடுக்கலாம், அவ்வளோதான். ஏன்னா சில விஷயங்கள் இப்படி தான் நான் பேசணும். நான் கொடுக்கூடாதுன்னு சொல்கிறேன்னா மஞ்சுளா, அப்புறம் என்ன வந்து கொடுக்கலாமா அப்படின்னா என்ன இது? இப்போ நீங்கள் வந்து கேட்குறீங்க மஞ்சுளா நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னா நான் கொடுக்கலாமா? இந்த பணம் திரும்பி வராது அப்படின்னு நினச்சி நீங்கள் ஹெல்ப் பண்ணால் ஹெல்ப் பண்ணலாம். நம்ம வந்து சில விஷயங்களை தெளிவாக இருந்துங்க. இன்றைக்கி நைட்டு உதவி பண்ணா அவங்க உயிர் தப்பிக்கலாம் பண்ணலாமா, இல்லைன்னா நாளைக்கு கொடுத்துட்டு போகிறது அவ்வளோதானே? நான் பொதுவாக பணம் கொடுக்கல வாங்கலாம் வச்சுக்க மாட்டேம்மா. உங்கள் காசு நீ வச்சுக்க, என் காசு நான் வச்சுக்கிறேன். ஏன்னா நான் ஒருத்தனை கொடுத்து அவன் திருப்பி கொடுக்கலன்னா நான் அதுக்கான இன்ட்டு 10 times பணத்தை நஷ்டத்தை சந்திக்கிறோம்மா. பணத்துக்கு என்னை பிடிக்காமல் போயிடும். இது மாதிரி வந்து ஒரு நம்பிக்கை நானே இல்லாதவங்கிட்ட பணத்தை கொடுத்து நம்மளை அசிங்கப்படுத்திடுவோன்னா அந்த பணத்துக்கு கோபம் வருமா? ஸோ பணம் கொடுக்கல் வாங்கல் பிஸ்னஸ் வேணான்றதுக்கு இது ஒரு கருத்துமா. சொல்லுங்க. இது நம்ம கம்யூனிட்டியில் ஒரு பூஜைன்னு பண்ணாக்க நைவேத்தியம்னு ஒன்று பண்ணுவோம், ஒரு கல்கண்டு. என்ன கம்யூனிட்டியிலம்மா? நம்ம இந்து சமயத்துல. யார் சொன்னது? வெப்பாங்க அது மாதிரி. சரி பண்ணீங்க, ஏதாவது பண்ணலாம். தாராளமா பண்ணீங்க. பூஜைக்கு பாத்து ரூபா நோட்டு சேர்த்து தெரிச்சிட்டு போறீங்க. தாராளமா பண்ணீங்க, அதெல்லாம் உங்க இஷ்டம் தானம்மா. நீ நன்றி சொல்லணும்மா, காதலோட இருக்கணும், மரியாதை கொடுக்கணும். அதை பார்த்தா தன்னம்பிக்கை மல்டிபிள் இன்ஃபோல்ட் அது நமக்கு திரும்பி வரணுமா? அவ்வளவுதான். மைக் இல்லாம பேசக்கூடாதுமா. நான் டெய்லி நன்றி புக் எழுதுறேன். இப்ப வீட்டுக்கு போயிட்டு உங்களுக்கு தான் நன்றி எழுதுவேன். எழுதுங்க, நானும் உங்களுக்கு நன்றி சொல்லுவேன். ஏன் சொல்லுங்க? நான் அடுத்த ஜென்மம்னா எங்க மஞ்சுளா தான் வந்து எங்களுக்கு வந்து ஒரு என்னோட கிளாஸ்மேட்டா கிடைக்கணும். அடுத்த ஜென்மத்துல உங்களுக்கு நல்ல கனவர் கிடைக்கணும். இப்ப கூட கொண்டாந்து இருக்காங்க அந்த புக். எந்த புக்? நன்றி எழுதின புக். நோட் சார், உங்க மனைவி ரொம்ப நல்லவங்க சார், தெரியுதா? எக்ஸ்ட்ராடனரி பெண்மணி, ரொம்ப ரொம்ப. இப்போ நான் வந்து விஷ்டு லவ் விஷ்டு ட்ராவல் அப்படின்னா இந்த அம்மா கூட. என்ன ஸ்போர்ட்டிவாக இருக்காங்க சார், வைரம் முக்தியாக போட்டிருக்கீங்க? ஆமாங்க. எந்த வலது பக்கம் தானே போட்டிருக்கீங்க? கா வைர கமல் தூக்க வேண்டியதுதான். சரிம்மா, ரொம்ப அழகாக இருக்குமா உங்களுக்கு. பொதுவாக பெண்கள் வைரம் முக்குத்தி வலது பக்கம்மா. கேள்வியெல்லாம் ஏன் எதுக்கெல்லாம் கேட்காதீங்க. இந்த வைரம் முக்குத்தி வந்து அப்புறம் ஜோசியர் சொன்னாலும் ஆகாதுக்காக எனக்கு அதை நம்பிக்கை இல்லை. ஆனால் வைரம் முக்குத்தி போட்டு செட் ஆன பெண்மணிகள் நான் பார்த்த வரைக்கும் பிரம்மாண்டமான ராஜ வாழ்க்கை வாழ்கிறாங்கம்மா. இன்ஃபேக்ட் இப்போ என் பொண்ணு, எங்கள் அம்மா, என் ஒய்ஃபுக்கு முந்தானே தான் அஸ்ட்ராலஜிக்கலி ஒருத்தர் வந்து வைரம் போட்டால் நல்லது. நீங்கள் எதேச்சா நாங்கள் தங்கம் பண்ணுறதுக்காக ஒரு கூப்பிட்றோம், ஒரு ஆசாரியை செக் பண்ணி பண்ணுங்கனாரு. ஸோ வி லைக்லி டு டூ தட்மா. நான் வந்து இதில் நயனா தீவு பற்றி என்ன கேளுங்க. நேற்று நடந்த ஒரு விஷயம் நான் உங்களுக்கு அதையும் சொல்கிறேன், இதை முடிச்சுட்டு நான் பேசுகிறேன். சொல்லுங்கள் சார். சார், இப்போ எள் வாங்கி கொடுக்குறோன்னா அதுக்குண்டான பணம் வாங்கிக்கலாமா? என்ன சார், எள் வாங்கி கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்கீங்க, வாங்கி கொடுத்துட்டோன்னா அதுக்குண்டான பணம் வாங்கிக்கலாமா? அப்படி வாங்கி கொடுக்கலாமான்னு கேட்குறேன். எள் வியாபாரமா? இல்லை, வில்லேஜில் இருக்காங்க, அவங்க எள் விதைக்கிறதுக்காக கேட்குறாங்க. அதுமாரி வாங்கி சார், ஐ டோன்ட் எனி ப்ராப்ளம். ஆ சரி. அந்த எள் தர்ப்பணம், அந்த தர்ப்பணம் பண்ணுறோம்லம்மா, அந்த எள் வந்து தரையில் படக்கூடாதுமா. தரையில் படக்கூடாது ஞாபகம் வச்சுங்க. தரையில் பட்டினா மிகப்பெரிய பாவம்மா. அது வந்து தண்ணியில் தான் பண்ணணும், கடல் அல்லது ஆற்று ஓடுற ஆற்று தான் பண்ணணும். இப்போ நான் இங்கே ஒருத்தர் பேசிட்டுருக்காரு, என்னுடைய டீம்மேட் ஒருத்தர் கேட்குறாரு, சார் நீங்கள் வந்து என்னை வந்து ஒரு கோயிலில் போய் இது பண்ண சொன்னீங்களே, அந்த கோயில் எங்க? நான் என்ன சொன்னேன், திருப்புல்லானி ஆதி ஜெகநாதம். அப்போ வந்து ஒரு விஷயம் சொன்ன விஷயம் மறந்து போதுன்னா அவங்க இந்த நொடி வாழ்னு அர்த்தம். அப்போ அவங்க அந்த இடத்துல கட் பண்ணிடணுமா, சரிங்களா? ஓகே. அப்புறம் வெள்ளிக்கிழமை நீங்கள் பா காசு கொடுக்கக்கூடாதுன்னு சொல்கிறீங்க, பூஜை பண்ணு. இப்போ நம்ம வீட்டை எதுனா வேலை செய்கிறாங்கன்னா அவங்க கண்டிப்பாக கொடுத்து தானே ஆகணும். நான் கொடுக்க மாட்டேன் தம்பி. அப்படியே நீ பஸ் டிக்கெட் வாங்க மாட்டியா, பெட்ரோல் போட மாட்டியா, சார் ஹோட்டலுக்கு போனா? இல்லை இல்லை, நான் சொல்கிறேன்ப்பா, கொடுக்க வேண்டியது கொடுக்கலாம் தம்பி. அப்போ வந்து உங்களுக்கு வந்து கொத்தனார் வேலை பார்க்குறவங்களாம் வெள்ளிக்கிழமை பணம் கொடுப்பாங்களா சனிக்கிழமை கொடுப்பாங்களா? எல்லாம் காரணம் இருக்குமா? அவ்வளோதான். நீ கொடுனா கொடு தம்பி, அடுத்த கட்டம் போகக்கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டு வந்துருக்கு நீங்கள். இல்லை விட்டு விட்டு மைக் வாங்கப்பா பாஸ்கர். நோ விட்டுருங்க. அப்புறமா சார், சார் கோயிலுக்கு என்ன டின்னு வாங்கி கொடுக்கலாங்களா? கோயிலுக்கு என்ன? ஆ நாங்கள் வாங்கி கொடுக்குறோம், அந்த கொடுக்கலாமா வேண்டாமான்னு கேட்குறோம். யார் கேட்குறோம்? பிள்ளையார் கோயிலுக்குங்க.
பிள்ளையார் கோயிலுக்கு அதெல்லாம் வாங்கி கொடுக்கலாமா? கோயிலுக்கு என்ன வாங்கி கொடுக்கறத விட மிகப்பெரிய பரிகார நிவர்த்தி எதுவுமே கிடையாதுமா. தாராளமா நல்ல எண்ணெய் வாங்கி கொடுக்கலாம். சாமிக்கு தானே? ஆமாங்க, சாமிக்கு தான் விலக்கி. அவ்வளவுதான், போட்டோம். நம்ம பிரச்சனை எல்லாம் அவனுக்கு போட்டோம். ஒரு தாராளமா வாங்கி கொடுக்கலாம். சொல்லுங்கம்மா. வெள்ளிக்கிழமை கோயிலுக்கு போறோம். வெள்ளிக்கிழமை கோயிலுக்கு போறீங்க, அப்ப அன்னதானத்துக்கு காசு கேக்குறாங்க, அப்ப கொடுக்கலாங்களா? தாராளமா கொடுக்கலாமா.